ஒரே அடி தான் ஃபர்ஸ்ட் ரவுண்டு விடுவாங்க, ஒரு முடிஞ்சால் ஃபர்ஸ்ட் ரவுண்டே க்ளோஸ் பண்ணுவேன், அப்படி இல்லைனா செகண்ட் ரவுண்டில் அப்படி போட்டு எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ண டக்குன்னு ஒரே அடி தான், ஒரு பஞ்சு கொடுத்தா டக்குன்னு கீழே வந்துடுவாங்க. வீரத்தை அதை உருவாக்கி நம்மளும் மேடையில் ஏறி சண்டை போடணுன்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குனது என் தந்தை தான். 13 முறை நான் மேடையில் வந்து சாதாரணமாக இல்லை பெரிய முக்கியமான ஆளுங்க மேலே நான் சண்டை போட்டிருக்கேன், அதில் ஜெயிச்சிருக்கிறேன். படத்தில் வந்து அது வந்து சரியான ஒரு இது இல்லை, அந்த செய்தி அவங்க சரியாக கொடுக்கல. தார்பட்டா பரம்பரையிலேருந்து இப்போ இங்கே இந்த காசிமேடு, திருவட்டூர், தண்டியார்பேட்டை, வண்ணாரப்பேட்டை, ராயபுரம் இப்படி இங்கே இருக்கிறவங்க நாங்கள் அங்கே போகும்போது சேரெல்லாம் வாரி அடிக்கிறது, ஓடுறது, ஓடியாடுறது, போலீஸ்லாம் அதெல்லாம் நடந்துருக்குது. அது அதனால மாதிரியே உண்மையாகவே அதெல்லாம் உண்மையாக நல்லா கரெக்டாக காமிச்சிருக்காங்க. அதெல்லாம் நடந்தது, அது நடந்த உண்மை தான், அதை நம்ம ஒத்துக்கலாம். சும்மா ஒருத்தனை ஏ நீ அடிக்கூடாது, மேலே ஏறும்போது அடிக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் நான் இப்படி நான் அப்படி அப்படின்னா அதெல்லாம் அந்த நேரத்தில் இப்போ எனக்கே நான் கூட சண்டை போட்டு வரேன் இல்லையா, எவ்வளோ தம்மா கொடுப்பாங்க, 50 ரூபா கொடுப்பாங்க. இந்த எம்ஜிஆருக்கே வந்து குத்து சண்டை கற்றுக் கொடுத்து சிலம்பம் கற்றுக் கொடுத்தது யாருன்னு சொன்னால் திமுகவை முன்னணி படுத்தி எடுத்திருக்காங்க. அது உண்மையிலேயே அதுதான் வந்து உண்மை, அதுதான் உண்மை. தார்பட்டா பரம்பரையை வந்து அவர் தான் அழிச்சிட்டேன், இதோடு ஒழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறது வந்து அதெல்லாம் வந்து நியாயமான வார்த்தையாக அது கிடையாது, அது தவறு, சொல்லக்கூடாது. அது மாதிரிலாம் தார்பட்டா பரம்பரையில் நான் யாருமே இல்லையா, அவங்க எதனா பண்ணிட்டான், எங்கள் பசங்களே நான் ஒருத்தனை விடுறேன் மேடையில், நான் மேடையில் விடுறேன், தார்பட்டா அழிஞ்சு போச்சா என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஹாய் ஹலோ வணக்கம், திஸ் விஜய் விக்கி ஃபார் நான் ஸ்டாப் நியூஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கிய பிரமுகரை நேர்காணல் பண்ணலான்னு வந்திருக்கோங்க. அதாவது இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த ரீசன்ட் டைம்ஸில் இந்த குத்து சண்டை சம்மந்தமான ஒரு பேச்செல்லாம் மக்கள் மத்தியில் ரொம்ப பிரபலமாக இருக்குது இல்லையா. அதை தாங்க சார்பட்டா பரம்பரையில் சண்டை போட்ட ஒரு வீரர் நம்ம கூட இருக்கார். அது மட்டும் இல்லாமல் இந்திய அளவில் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்புக்காக 2வது பரிசை வென்றவர் இவர் தான். அது மட்டும் இல்லாமல் 13 தடவை பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்காரு. ஸோ இது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்காருங்க. அதாவது திமுக கட்சியினுடைய மாநில பொறுப்பில், அதாவது சட்டத்துறையில் இவர் வந்து ஒரு முக்கிய பொறுப்பு அங்கம் வகிச்சிட்ருக்காரு. அவர் தான் இன்றைக்கி நம்ம கூட பேச போகிறாரு. ஸோ எஸ் வி ஹாவ் மிஸ்டர் வடசென்னை நா மனோகரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சட்டத்திட்ட திருத்தக்குழு மாநில உறுப்பினர் மனோகரன் ஆகிய நான் என்னை தற்பொழுது நான் ஸ்டாப் நியூஸ் சேனலிலிருந்து வருகை தந்து பேட்டியளிக்க வந்திருக்கிறார்கள். உங்களை நான் முதன் முதலில் வருக வருகின்ற வரவேற்கின்றேன். பொலிட்டிஷியனாக பார்க்கலாமா, இல்லை சார்பட்ட பரம்பரையை சார்ந்த ஒரு வீரராக பார்க்கலாமா, இல்லை மக்கள் சேவகராக பார்க்கலாமா, எப்படி நீங்கள் பார்க்கலான்னு சொல்லுங்களேன். நான் முதல்ல நான் வந்து அரசியலில் வந்து நான் நுழைஞ்சதே முதல்ல அரசியல் தான், ஒரு பொலிட்டிஷியன் தான். அந்த பொலிட்டிஷியனில் இருக்கும்போது என் தந்தை மெட்டல் பாக்ஸர் நடராஜன் தொழிற்சங்க தலைவராக இருந்தவர், அவர் வந்து ஆரம்பகால திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தொடர்ந்து அவர் வந்து அந்த இயக்கத்தில் பணியாற்றி வருகின்ற பொழுது அவரும் அந்த குத்து சண்டை போட்டியில் மிகுந்த ஆர்வம் உடையவர். அவர் அந்த காலத்திலேயே வந்து சில கிட்டத்தட்ட ஒரு 5-6 சண்டைகள் எல்லாம் அவர் போட்டிருக்கிறாரு. சில பேரை உருவாக்கிய வீரர்களை உருவாக்குகின்ற ஒரு இடத்திலும் அவர் ஆசிரியராகவும் இருந்திருக்கிறார். ஆகவே நான் பள்ளிப்பருவம் முடிந்த பிறகு நான் அதை நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆர்வம் ஏற்பட்டது. ஆகவே அப்போது நான் அப்போ தந்தையிடம் சொன்னேன், அப்போ எனக்கு கூட கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் தான் என்னை முதல்ல அந்த குத்து சண்டை எங்கே நடக்குதோ அந்த உடற்பயிற்சி கூடத்துக்கு என்னை அழைத்து சென்று படிக்கும்போதே என்னை அழைத்து சென்று அந்த எல்லாம் வேடிக்கை பார்ப்பேன். சாதாரணமாக நான் வேடிக்கை பார்த்துட்ருப்பேன். அதுவே எனக்கு ஒரு உள்ளார ஒரு வீரத்தை உருவாக்கி நம்மளும் மேடையில் ஏறி சண்டை போடணுன்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குனது என் தந்தை தான். தந்தை ஃபஸ்ட்டில் நான் சொல்கிற கடமைப்பட்டிருக்கிறேன்.
அதன் பிறகு தொடர்ந்து நான் அந்த உடற்பயிற்சி சர்மா என்னை கொண்டு போய் என் தந்தை ஒரு மிக பெரிய ஆசிரியரிடம் என்னை அர்ப்பணித்தார். அவர் தான் இங்கே ஒன்னாரப்பேட்டையில் புகழ்பெற்ற சந்திரன் சுந்தரம் புலி ரத்தனம் என்று சொன்னால் எல்லோருக்குமே தெரியும். அவர்கள் தான் பல குத்து சண்டை வீரர்களை எல்லாம் உருவாக்கியவர்கள். அந்த உடற்பயிற்சி கூடத்தில் என்னை ஒரு 15-16 வயது இருக்கும் போதே என் தந்தையார் அதில் என்னை சேர்த்து விட்டாங்க. அதுலேருந்து தொடர்ந்து நான் வரும்பொழுது அது நான் உடற்பயிற்சி நல்லா உடம்புல நல்லா காப்பாற்றிக்கிட்டு எப்படிலாம் நம்ம நல்ல கெட்ட பழக்கத்து எந்த கெட்ட பழக்கத்துக்கும் யாரும் போகாத அளவுக்கு எங்களை வந்து தன்னை பலப்படுத்தி 18 வயது இருக்கும் போது என்னை முத முதல்ல ஒரு மேடையில் என் தந்தையும் எங்கள் ஆசிரியர்களும் கொண்டு போய் மேடை ஏற்றுறாங்க. மேடை ஏற்றினோன்னா முதல் சண்டையை நான் வெற்றி பெற்று கப்பை ஜெயிச்சுட்டு நான் வெளியே வரும்போது அப்போ தான் எங்கள் அப்பா என்ன பண்ணார்னா எனக்கே தெரியாமல் எனக்கு வந்து ஒரு அங்கி மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் உதய சூரியன் இரண்டு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் திமுக கொடி அதை வந்து எம்ப்ராய்டரி போட்டு அதில் போட்டாங்க. ஷூ போட்டு எங்களை மேடையில் ஏற்றும் போதே ஆயிரக்கணக்கானவர்கள் அங்கே வந்திருக்கவங்கெல்லாம் முக்கால்வாசி திமுக தான். அங்கே டிஎம்கேல இருக்கிறவங்க தான் அங்கே வந்து எல்லாருமே வந்து ஒரு பெரிய ஆச்சரியத்தோடு எங்களை கைத்தட்டி எங்களை வரவேற்கிற ஒரு பெரிய ஒரு உற்சாகத்தை எனக்கு கொடுக்கும்போது அடுத்து நான் தொடர்ந்து அந்த குத்து சண்டையில் ஒரு பெரிய ஒரு வீரனாக நம்ம வரணும் பெரிய இடத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு அயராமல் காலையிலையும் மாலையிலையும் தொடர்ந்து அந்த பயிற்சியில் ஈடுபட்டு நான் தொடர்ந்து அந்த சண்டைகளை போட்டு வந்திருக்கிறேன். அதில் தான் நான் சொன்னேன் 13 முறை நான் மேடையில் வந்து சாதாரணமாக இல்லை பெரிய முக்கியமான ஆளுங்க மேலாம் நான் சண்டை போட்டிருக்கேன். அதில் ஜெயிச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் இந்த உள்ளடக்கிய 4 மாவட்டங்களுக்கு உள்ளடக்கிய சாம்பியன்ஷிப் போட்டி நடக்க சொல்ல சென்னை நம்ம பொன்னேரி சிவன் திடல் என்று அதுதான் அந்த திடலில் நான்கு நாள் போட்டி. அந்த 4 போட்டியிலும் தொடர்ந்து ஒரு நாளைக்கு 2 சண்டை 2 வீரர்கள் மீது சண்டை போட்டு ஜெயிக்கணும். அப்படி ஜெயித்து தொடர்ந்து 4வது நாள் கடைசியாக இறுதியாக சாம்பியன்ஷிப் போட்டி யார் வின்னர் என்ற அந்த நிலைமைக்கு வரும்போது அதில் நான் தான் வின் பண்ணி எனக்கு ஒரு பெல்ட்டே கொடுத்தாங்க. அந்த பெல்ட்டு இந்த காலத்தில் வந்து அந்த சின்ன பசங்களாம் WWF பெல்ட்டு பார்த்தாலுமே சந்தோஷமாக அந்த காலத்துலேயே ரொம்ப சின்னதாக வெள்ளியில் இருக்கலாம் சும்மா சின்னது தான் அந்த அது கொடுத்தவொடனே எனக்கு இன்னும் கொஞ்சம் உத்வேகம் ஏற்பட்டு தொடர்ந்து அதில் நான் பயிற்சியில் ஈடுபட்டிருந்தேன். அதுக்கப்புறம் தான் சென்னை நேரு ஸ்டேடியத்தில் ஆல் இண்டியா சாம்பியன்ஷிப் போட்டி நடக்குது. அது என்னென்னா ஆல் இந்தியாவிலேருந்து இந்தியாவில் எல்லா மாநிலங்களும் இருந்த பாம்பே கல்கட்டா பெங்களூரு அப்புறம் எந்த ஊபி டெல்லி இப்படி எல்லா ஊர்களிலிருந்தும் அவங்க வருவாங்க. அந்த ஃபைட்லேயும் 5 ஃபைட்டு அது நேரு ஸ்டேடியத்தில் நடந்தது 1980 வருடம் 81 நினைக்கிறேன் 81 வருடத்தில் நடக்க சொல்ல அதிலையும் தொடர்ந்து நான் வந்து 4 முறை பெங்களூர் பாக்ஸர்கள் மேலே பாம்பேலேருந்து வந்த பாக்ஸருங்கக்கிட்ட நான் ஃபைட் பண்ணியிருக்கேன். இதில் ஃபைட் பண்ணி எல்லாம் வின் பண்ணி ஃபைனல் லாஸ்ட் டே ஒரு பெரிய நல்லா தகுதி வாய்ந்த ஒரு வீரர் மிலிட்ரிக்காரர் அவர் வந்து மிலிட்ரியிலேருந்து வரான் சின்ன பையன்தான். அவனோட நான் ஃபைட் பண்ண சொல்ல இந்த பாயிண்ட்டு வித்தியாசம்தான் பாயிண்ட்டு வித்தியாசத்தில் 1-2 புள்ளிகள் கம்மியாக வாங்கினதுனால என்னுடைய வெற்றி வாய்ப்பு நான் ஆனால் வின்னர் அவங்க பாம்பேக்காரன் நான் சென்னையில் நான் ரன்னர் நான் வந்து வெற்றி பெற்றிருக்கிறது எனக்கு பெரிய ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு செயல். உண்மையாகவே இப்போ ரொம்ப பெரிய விஷயம் சார். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொன்னீங்க 4 போட்டியில் வந்து நீங்கள் 8 பேர் கூட சண்டை போட்டால் தான் அந்த ஒரு ஸ்டேஜுக்கு வர முடியும். அது எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணீங்க நீங்கள்? ஆமாம் அதுதான் அப்போ அதுதான் வந்து இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இதை மாதிரி ஒரு நாளைக்கு 2 சண்டையும் நடக்கும் 3 சண்டையும் நடக்கும். அப்போ நாங்கள் எங்கள் ரூமுக்குள்ளேயே எங்கள் சார்பட்டா பரம்பரைக்குள்ளாரே பக்கத்தில் இருக்கிற ரூம்லேருந்து கூப்பிட்டு வருவாங்க. அதான் உடற்பயிற்சி ஆசிரியர்கள் சார்பட்டா பரம்பரைக்குள்ளாரே கூப்பிட்டு வருவாங்க. ஒரே நாளில் இந்த மாலை நேரங்களில் 2-3 மேலே நாங்கள் ஸ்பேரிங் பண்ணுற அந்த வழக்கத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன். அதாவது ஸ்பேரிங்னா நீங்கள் சொல்கிறது உங்களுக்குள்ளேயே நீங்கள் வந்து அதே பாக்ஸிங் தான் அதே அடிக்கிறது அவனும் அடிப்பாங்க நம்மளும் அடிப்போம் எல்லாமே குத்து சண்டை எப்படி வெளியில் வந்து எப்படி நம்ம சண்டை போடுறோமோ அதே முறையில் தான் நம்ம சண்டை போடுவோம் விட்டு கொடுக்க மாட்டோம். அந்த சண்டைன்னு களத்தில் இறக்கிட்டோம்னா சண்டை தான். ஸோ அதை மாதிரி ஒரு நாளைக்கு 2-3 சண்டை போட்டு அந்த மூச்சை வந்து நல்லா தம் பிடிக்கிற அளவுக்கு மூச்சு வாங்காத அளவுக்கு நாங்கள் தொடர்ந்து அந்த சண்டை ஒரு நாளைக்கு பண்ணுவோம். அது தொடர்ச்சியாக நாங்கள் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால ஒரு சண்டை போட்டு 3 அது மாதிரி 3 ரவுண்டு விடுவாங்க. ஸோ அது முடிஞ்சவொடனே என்ன பண்ணோன்னா ஒரு 1/2 நேரம் ரெஸ்ட் எடுப்போம். அந்த ரெஸ்ட் எடுத்த திருப்பி ஒரு சண்டை போடுவோம். அது எங்கேயா ரூம்லேயே அதே மாதிரி தான் போடுவோம். அந்த மாதிரி போட்டு அதை பழக்கத்தை கொண்டு வந்ததுனால வெளியில் போய் நம்ம வந்து அந்த ஃபைட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு இது ஒரு பேஸ். எனக்கு
அந்த பேஸ் கொடுத்ததுனா நான் சண்டை போடுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். சார்பட்டா பரம்பரை படம் பார்த்துருப்பீங்க, அதில் வந்து சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்பட்டா பரம்பரை வந்து ஒரு சமூகத்தை சார்ந்தவர்களாகவும், இடியப்ப பரம்பரை வந்து இன்னொரு சமூகத்தை சார்ந்தவர்களாகவும் வந்து இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. உண்மையாகவே சார்பட்டா பரம்பரையில் ஒரு சமூகத்தினர் தான் இருப்பாங்களா, இல்லை பல்வேறு சமூகத்தினர் இருப்பாங்களா, இது எப்படி சார்? இல்லை அது வந்து அந்த படத்தில் வந்து அது வந்து சரியான ஒரு இது இல்லை, அந்த செய்தி அவங்க சரியாக கொடுக்கல. ஏன்னா இப்போ சார்பட்டா பரம்பரைன்னு எடுத்துக்கிட்டாவே, இப்போ நாங்கள் வந்த வன்னியர், அடுத்தது இப்போ ஷெட்யூல் காஸ்டில் இருக்காங்க, முதலியார் இருப்பாங்க, செட்டியார் இருப்பாங்க, நாடாரும் இருக்காங்க. ஸோ இது வந்து இதே மாதிரி தான் இடியப்ப நாயக்கர் பரம்பரையிலே எடுத்துக்கிட்டாலும், ஒரே ஒரு சமுதாயம் தான் வந்து இன்னொரு சமுதாயத்தை வந்து ஃபைட் பண்ணுறதுன்னு சொல்கிறது வந்து அது தப்பான, அது ஒரு வார்த்தை தான், அது தப்பு தான், அது அவங்களுக்கு தெரியாமல் தான் போட்டிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா இடியப்ப நாயக்கர் பரம்பரையில் ஷெட்யூல் காஸ்ட் இருக்காங்க, அடுத்தது வந்து முஸ்லீம் இருக்காங்க, முன்வர்தின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பக்ஸர் அடையாரில் இருக்கிறார், அதுக்கப்புறம் வந்து பக்தோச்சலன் இருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி டில்லி பாபு மொழியார் அவங்களாம், ஸோ இந்த மாதிரி எல்லாம் பலதரப்பட்ட அந்த சமூகத்தை சார்ந்தவங்களாம் அந்த இடியப்ப நாயக்கர் பரம்பரையில் இருக்காங்க. பட் அது மாதிரி இல்லாமல் இது வந்து பலதரப்பட்டவர்களும் இருக்காங்கன்றது என்னுடைய செய்தி. அது அவங்க சொன்னது வந்து ஒரு தவறான செய்தி. அது புரியுது சார். அதே மாதிரி இப்போ சாதிய சண்டைகளும் உள்ளுக்குள்ளே நடந்திருக்கா, ஏதாவது அனுபவம் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு இன்ஃபார்ம், நீங்கள் இருக்கிற உங்களுடைய காலகட்டத்திலையோ இல்லை உங்களோட முன்னோர்களோட காலகட்டத்திலையோ சாதி சண்டைகள் இருந்திருக்கா? இல்லை, சாதி சண்டைகள்னு அப்படி சொல்ல முடியாது. அந்த சார்பட்டா பரம்பரை, இடியப்ப நாயக்கர் பரம்பரை, எல்லப்ப செட்டியார் பரம்பரை, இந்த மாதிரி ஒரு மூணு நாள் பரம்பரை அவங்கவுங்க ஒவ்வொரு சமூகத்தை சார்ந்த வச்சு பேர் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க வந்து எந்த இப்போ இடியப்ப நாயக்கர் பரம்பரையை சேர்ந்தவர்கள் அந்த ஃபைட்டை வந்து அவங்க ரெடி பண்ணி அவங்க ஏரியாவில் சூளை நெரு ஸ்டேடியம் அந்த மாதிரி இடத்துல அவங்க வந்து இந்த ஃபைட் வைப்பாங்க. ஸோ அப்படி வைக்கும் போது சார்பட்டா பரம்பரையிலேருந்து இப்போ இங்கே இந்த காசிமேடு, திருவட்டூர், தண்டியார்பேட்டை, வண்ணாரப்பேட்டை, ராயபுரம், இப்படி இங்கே இருக்கிறவங்க நாங்கள் அங்கே போகும்போது அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக வந்து ஒரு சில நேரங்களில் வந்து பாயிண்ட்டு கம்மியாக இருந்தாலும் கூட அவங்க வெற்றி பெற்றதாக அறிவிச்சிருவாங்க. ஏன்னா அது அவங்க ஏரியான்ற மாதிரி அவங்க செஞ்சது சில அது நடந்திருக்கு, அது இல்லைன்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி நேரங்களில் இங்கேருந்து போவாங்க இல்லையா. இப்போ நானே சின்ன வயசில் வந்து இப்போ சண்டை போட போகிறேன்னு சொன்னால் என் பின்னாடி ஒரு 50 பேர், 100 பேர் என் கூட வருவான், எல்லாம் ஆட்டோ காரில் எடுத்துகிட்டு வருவாங்க. அது மாதிரி பெரிய பாக்ஸர்கள், மெயின் போர்ட் பாக்ஸர்கள் வைக்கும் இப்போ ஆறுமுகம் இருக்கார், ஆறுமுகம் அவர் சண்டை போடுறான்னு சொன்னால் அவர் பின்னாடி போய் ஒரு 200 பேர் பின்னாடி அவங்க ஊருக்காரங்க ஃபுல்லாக அங்கே வருவாங்க. அங்கே வந்தோன்னா கண்ணுக்கே தெரியும் நம்ம யார் ஜெயிச்சாங்கன்றது வந்து பார்க்குற பார்வையாளருக்கு, அண்ணன் தான் நிறைய அடித்தார், அவர் தான் ஜெயிப்பார்னு நினச்சிட்டு இருக்கும்போது இதை மாதிரியான ஒரு வெற்றி வாய்ப்பை இழந்தாருன்ற அறிவிக்கும் போது சேரெல்லாம் வாரி அடிக்கிறது, ஓடுறது, ஓடியாடுறது, போலீஸ்லாம் அதெல்லாம் நடந்திருக்குது. அது அதனால காட்டின மாதிரியே உண்மையாகவே சார்பட்டா அதெல்லாம் உண்மையாக நல்லா கரெக்டாக காமிச்சிருக்காங்க. அதெல்லாம் நடந்தது, அது நடந்த உண்மை தான், அதை நம்ம ஒத்துக்கலாம். ஆமாம். ஸோ அது மட்டும் இல்லை சார், இப்போ இந்த நீங்கள் வந்து ஒரு போட்டிக்கு போகிறீங்க அப்படின்னா, அதாவது உங்களுடைய பழைய நினைவுகளை வந்து நான் கொஞ்சம் எடுத்துகிட்டு வரணும்னு பார்க்குறேன். அந்த டிக்கெட்டு விலை, இல்லை நீங்கள் போகிறது, இப்போ நீங்கள் இப்போலாம் வந்து பஸ் இருக்குது, கேப் இருக்குது, அந்த மாதிரி பைக்கில் இருக்குது, அந்த காலத்தில் எப்படி ஒரு சண்டையை பார்க்க போகணுன்னா மக்கள் எப்படி போவாங்க, எந்த மாதிரியான டிக்கெட் கொடுத்து பார்ப்பாங்க, எந்த மாதிரியான ஆடியன்ஸ் அரேனா இருக்கும், அந்த மாதிரி சொல்லுங்களேன். அதாவது இப்போது சண்டை நடக்குதுன்னும் போது போஸ்டர் மூலமா வெளிப்படுத்துவாங்க, அது மெயின் போர்டு பாக்ஸர். இப்போ வந்து பெரிய பாக்ஸர்கள் ஃபஸ்ட்டு அவங்கள முன்னிலை படுத்துவாங்க, சென்டரில் வந்து பெரிய போஸ்டர் வரும். அந்த போஸ்டரில் இப்போ ஒரு ஆறுமுகம் இருக்கார், அவர் முகலாம் கிங்கு, அவர் நல்லா நாக் அவுட் கிங்கு, அப்போயே எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவர் போட சொல்ல இடியப்ப நாயக்கர் பரம்பரையில் அந்த பக்கம் பக்தோசலமாக இருக்கட்டும், கேஜி சண்முகமாக இருக்கட்டும், முன்னுவர்தினாக இருக்கட்டும், இவங்க போடுற அந்த ஃபோட்டோ வந்து ஃபஸ்ட்டில் வந்து அங்கே போட்டுருவாங்க. அதை போட்டவொன்னே அடுத்தது சைட் போர்டுன்னு சொல்லுவாங்க, சைட் போட்டு நாலு ரவுண்டு போடுவாங்க, அவங்க 6 ரவுண்டு போடுவாங்க, நாங்கள் எங்களை 4 ரவுண்டு போடுவாங்க. இந்த ரெண்டு சைடில் ரெண்டு சைட் போட்டு ரெண்டு போஸ்டர் போடுவாங்க, அதுக்கு கீழே வந்து 3 ரவுண்டுன்னு சொல்லி இந்த சின்ன சின்ன ஆளுங்களை போடுவாங்க, புதுசாக போடுறவங்களை. அங்கே மொத்தம் ஒரு 15 ரவுண்டு சண்டை அப்படின்னு சொல்லி அங்கே விளம்பரப்படுத்துவாங்க. இந்த விளம்பரப்படுத்தி ஒட்டிடுவாங்க. இதை ஒட்டினவுடனே என்ன பண்ணுவாங்க, அதுக்குன்னு பெரும் கூட்டம் இருக்குது. அது கிரிக்கெட்டில் எப்படிங்க கூட்டம் இருக்குது, அது அந்த மாதிரி. இது வந்து அது இன்டர்நேஷ்னலில் அது அந்த போட்டி, அது இது வந்து உள்ளுக்குள்ளே நடக்கிறதுனால அதுக்கு அந்த கிரவுண்டே பத்தாது. ஒன்றும் பெரிய டிக்கெட்லாம் போட மாட்டாங்க, அப்போலாம் போட்டால் 10 ரூபா, 5 ரூபா, 3 ரூபா, முன்னாடி உட்காந்தா 10 ரூபா, பின்னாடி உட்காந்தா 5 ரூபா, தரையில் உட்காந்தா 3 ரூபா. ஸோ இது தான் போடுவாங்க. இந்த டிக்கெட்டை வாங்குறதுக்கு மத்தியானம் 3 மணிக்கு படம் ஆரம்பிக்குதுன்னா 12 மணிக்கே போயிட்டு டிக்கெட்டை எல்லோரும் போய் வாங்கிட்டு வந்துடுவாங்க. வாங்கிட்டு வந்துட்டு அங்கேயே உட்காந்துருவாங்க. உட்காந்தோடனே அது ஒரு பெரிய நல்லாயிருக்கும், சுற்றி எல்லாத்தையும் தடுப்புலாம் போட்டு யாரும் உள்ளே போகாத அளவுக்கு கண்டிஷன் பண்ணி அதெல்லாம் பண்ணால் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயந்தான். அதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நேரத்தில் இப்போ எனக்கே நான் கூட சண்டை போட்டு வரேன் இல்லையா, எவ்வளோ தெரியுமா கொடுப்பாங்க, 50 ரூபா கொடுப்பாங்க.
இல்லை மொத்தமே அவ்வளோதான். நான் ஃபைட் பண்ணுறேனா எனக்கு கான்ட்ராக்ட் வந்து 50 ரூபா கொடுப்பாங்க. பெரிய பாக்ஸருங்களுக்கு வந்து 250, 500, 5000, 10000 அப்படின்ற பிரிப்பாங்க. அந்த ஃபஸ்ட்டில் புதுசாக வராங்க பாருங்கள், அவங்களுக்கு அந்த அந்த காசு வாங்குறதுக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கும். அந்த 100 ரூபா 50 ரூபா வாங்குறதுக்கு எங்களுக்கு அவ்வளோ தான் கொடுப்பாங்க, சந்தோஷமாக. அதுக்கப்புறம் தான் நான் கடைசியாக நான் வாங்கினது 1000 ரூபா வாங்கினேன். நான் 1000 ரூபா வாங்கி தான் பண்ணேன். ஸோ அது அதெல்லாம் பார்க்கும்போது பெரிய சந்தோஷம். இப்போ நம்ம சண்டை போடுறதுக்கு இப்போ நம்ம காசு கொடுத்து அனுப்புகிறாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வுலாம் ஏற்படும். எல்லா இடத்துலையும் நாங்களும் சந்தோஷமாக எல்லா இடத்துக்கும் அந்த சண்டைனாவே ரொம்ப குஷியாகிடும். ஆமாம், பார்க்குறது இப்படிலாம் நினச்சி பார்த்தா 1980லேருந்து நான் 82, 83, 85 எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த 5 வருஷத்தில் நான் வந்து இந்த சண்டைலாம் போட்டு முடிச்சிட்டேன். ஆனால் நான் வந்து இந்த ரூமில் ஸ்பேரிங் பண்ணுவாங்க பாருங்கள், அந்த ரூமில் மட்டும் நான் ஸ்பேரிங் பண்ணுறதுனால குறைஞ்சது ஒரு 90 பேர்கிட்டையாவது நான் போட்டிருப்பேன். அதில் கிட்டத்தட்ட ஒரு 10 பேரை நாக் அவுட் பண்ணியிருப்பேன் நான். எங்கள் ரூமுக்குள்ளேயே எங்கள் பரம்பரையை சார்ந்தவங்களையே வெளியே வந்து கூப்பிட்டு வருவாங்க, அவங்கள நான் நாக் அவுட் பண்ணியிருக்கிறேன். ஒரே அடி தான் ஃபஸ்ட் ரவுண்டு விடுவாங்க, ஒரு முடிஞ்சால் ஃபஸ்ட் ரவுண்டே க்ளோஸ் பண்ணுவேன். அப்படி இல்லை செகண்ட் ரவுண்டில் அப்படி போட்டு எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ண டக்குன்னு ஒரே அடி தான், ஒரு பஞ்சு கொடுத்தோம்னா டக்குன்னு கீழே வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் எழுப்பி கோச்சிக்காதப்பா அதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அப்படி அந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் ஒரு பெரிய அனுபவமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதில் என்ன தம்பி, இதில் இன்னொன்று, இந்த இந்த மாதிரி உடற்பயிற்சி நாங்களாம் இப்போ இந்த அளவுக்கு கூட இப்போ இப்படி இருக்கோம் அப்படின்னு சொன்னால், இப்போ எனக்கு வயசு 60 ஆகுது, இப்போ நாங்கள் இப்படி நல்லா இருக்கோம். இப்போ போட்டோட 2 பேரும் அடிப்பேன் நான், ஓட மாட்டோம், நல்லா அடிப்பேன், வெயிட் போட்டிருக்கலாம். பட் ஆனால் அந்த அடிக்கிற டெக்னிக்கில் அடித்தா எங்கே ஆள் விழுவான், நீ 10 அடி 2 அடி நீ அடிச்சுனால நான் ஒரே அடியில் ஒரு தட்டு தட்டுன்னு வச்சுக்க பட்டுன்னு கீழே வந்துடுவாங்க. ஸோ அதெல்லாம் கற்றுக் கொடுக்குது. கெட்டு போகாத அளவுக்கு எங்கள் ஆசிரியர்கள் எங்களை வந்து அதில் முன்னிலைப்படுத்துவாங்க. கெட்டு போன அதை அந்த நேரத்தில் வந்து ஸ்மோக் பண்ணுறதோ ட்ரிங்க் பண்ணுறதோ அப்படிலாம் பண்ணிட்டு சண்டை போட முடியாது, அது மூச்சு வாங்கிடும், சண்டை போட முடியாது. அப்போ ஸோ அதனால் அந்த உடலை வந்து கட்டுக்கோப்பாக உடலையும் நம்ம காப்பாற்றிக்கிறதுக்கு அது ஒரு கலை வந்து இந்த குத்து சண்டை கலை வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கலையாக நான் இன்றைக்கி வரைக்கும் நான் கருதுகிறேன். நீங்கள் போட்டி போட்ட காலகட்டங்கள்லேருந்து உங்களுக்கு முன்னோர்கள் அல்ல உங்கள் முன்னோர்களுக்கு முன்னோர்கள் இந்த சார்பட்டா பரம்பரையில் சண்டை போட்டவங்க உங்களுக்கு யாராவது ஞாபகம் இருக்குங்களா? அவங்களோட மெமரிஸை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன். கரெக்ட். அதாவது நான் வந்து சார்பட்டா பரம்பரையில் இருக்கும்போது எங்கள் வாத்தியாரங்களுக்கு வாத்தியாருங்க, அவங்க தான் எஸ்எஸ் மாணிக்க செட்டியார், திருப்பதி சாமி செட்டியார், அப்புறம் அந்த மாதிரி ஒரு முன்னோர்கள் அவங்களாம் அந்த பேர் ரொம்ப திருவங்கடம் செட்டியார், இவங்க வந்து தான் இந்த இந்த சங்க இந்த உடற்பயிற்சி கூடத்தையே முதல்ல நடத்தி வந்தவங்க. இந்த நடத்தி வந்துட்டு அப்படியே தொடர்ச்சியாக அப்படியே ஒவ்வொருத்தராக வரும்போது தான் நாங்கள் வந்து அவங்களுடைய பேரை வந்து எங்களுக்கு ஞாபகத்தில் இவர் தான் நமக்கு எனக்கு வாத்தியார், எங்கள் அப்பாவுக்கு வாத்தியார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் முக்கியமானவங்க வந்து நான் சொன்ன பாருங்க எஸ்எஸ் மாணிக்க செட்டியார், திருப்பதி சாமி செட்டியார். ஸோ அந்த திருப்பதி சாமி செட்டியார் வந்து படத்தில் நடிச்சிருப்பார், உங்களுக்கு எல்லாம் பார்த்துருப்பீங்க பழைய படத்தில், எம்ஜிஆர் படத்தில் எல்லாத்துலேயுமே இருப்பார். இந்த எம்ஜிஆருக்கே வந்து குத்து சண்டை கற்றுக் கொடுத்து சிலம்பம் கற்றுக் கொடுத்தது யாருன்னு சொன்னால் திருப்பதி சாமி செட்டியார். இங்கே நம்ம இங்கே சிங்கார தோட்டம், அவர் எல்லா படத்தும் எம்ஜிஆரை சொல் எம்ஜி இன்னொன்று தெரியுங்களா, எம்ஜிஆர் காவல்காரனில் வந்து பணம் ஃபைட் பண்ணுவார். அந்த ஃபைட் பண்ணும்போது ஏதாச்சும்மா டக்குன்னு போகிற நான் சார்பட்டா பரம்பரையை சார்ந்தவன் அப்படின்னு எம்ஜிஆரே சொல்லியிருக்கிறார். ஸோ அந்த அவருக்கே வந்து எங்கள் ஆசிரியர்களுக்கு முன்னாடி இருந்த ஆசிரியர் தான் அவருக்கு ஆசிரியர் வாத்தியார். ஸோ அந்த மாதிரியாக அந்த சார்பட்டா பரம்பரைன்றது வந்து ஒரு பெரிய வரலாறு படைத்த ஒரு இது. அதே மாதிரி குத்து சண்டையில் முன்னணி பொரு இதில் இருந்தவங்க அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸர் சுந்தரராஜன்னு சொல்லிட்டு பனம்பரத்துவீட்டில் இருப்பாங்க, சும்மா அவங்களாம் 10 ரவுண்டு சண்டை போடுறவங்க, அவங்களாம் அடிக்கலாம் முடியாது. பாக்ஸர் சுந்தரராஜி அண்ணன் டிடி மாசி, திமுகவில் தலைவர் கலைஞர் அவர்களுக்கெல்லாம் ரொம்ப நெருக்கமான ஒரு குடும்பம், டிசிதி தேகராய, அதுக்கப்புறம் வந்து நம்ம பாக்ஸர் ஆறுமுகம், அதோட மச்சான் வடிவேலுன்னு ஒருத்தர் தப்பில் வடிவேல், அதெல்லாம் ரொம்ப அருமையாக போடுவாங்க. சுந்தரராஜ் இங்கே எங்கள் ஏரியாவில் ஜெய்வேலுன்னு ஒருத்தர் இருக்கிற ஜெய்வேல், இதில் பாருங்கள் ஸ்பெசிஃபிக்காக கேபிபி சாமி எனக்கு நண்பர், எனக்கு 40 ஆண்டுகளுக்கு மேலாக 40 வருஷம் இருக்கும் என் நண்பர் அவர் கேபிபி சாமி. கேபிபி சாமியும் குத்து சண்டை பாக்ஸிங் பண்ணியிருக்கிறாரு, ஆனால் அவர் இறந்துட்டார், அவரெல்லாம் மறக்க முடியாது, ரொம்ப அருமையாக சண்டை போடுவார். அவர் போடும்போது அவங்க அப்பா பரசுராமன் சொல்லி அவர் தான் பெரியவர், அவர் வந்து நான் எப்படி போட்டு வரணும் அதே மாதிரி உதயசூரியன் போட்டு அங்கி போட்டு தான் மேலே ஏறுவார். பார்க்குறதுக்கு இப்போ எல்லாமே இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இப்போது இந்த படம் எடுத்திருக்காங்க, திமுகவை முன்னணி படுத்தி எடுத்திருக்காங்க, அது உண்மையிலேயே அதுதான் வந்து உண்மை, அதுதான் உண்மை. ஏன்னா அதை நான் வந்து வரவேற்கிறேன். எப்படின்னா டிடி மாசி அவர் எடுத்துங்க, அவர் திராவிட முன்னேற்ற, இப்போ நான் என்ன எடுத்தேங்க எங்கள் அப்பா, நான் திமுக காரன், இப்போ கேபிபி சாமி வந்து திமுக,
அப்புறம் அது மாதிரி ஆறுமுகம் இருக்கிறாரு. இவங்க எல்லாமே டிஎம்கேக்காரங்க தான், மேலே ஏறுறது எல்லாமே திமுகக்காரங்க தான். அங்கே அவங்க அவங்க பிள்ளைங்க தான் அந்த காலத்தில் வந்து ஏறியிருக்காங்க. அப்புறம் வந்து நம்ம ஆர்பரில் துர்ராஜின்னு சொல்லியிருப்பார், பெரிய பாக்ஸர் அவர். அவர் வந்து அங்கே திருவுத்தூர் நம்ம ஆர்பரில் அவர் ஒரு அவரும் திமுகக்காரங்க. ஸோ இது மாதிரி யாரை நீ எடுத்துக்கினாலும் சரி, முக்கால்வாசி பேர் வந்து திமுக தான். அதே மாதிரி இந்த சார்பட்டா பரம்பரையில் மட்டுமே திமுக கிடையாதுங்க, இடியப்ப நாயக்கர் பரம்பரையிலையும் திமுகவை சேர்ந்தவங்க தான் இருக்காங்க. இப்போ காலை இப்போ இவர் நம்ம முன்வர்தின்னு சொன்ன பாருங்க, முன்னிறுத்தின் பாக்ஸர், அருமையான பாக்ஸர் அவர், கேஜி சண்முகம். அவரே வந்து சூரியன் போட்டு தான் ஏறுவார் மேலே, நான் பார்த்துருக்குறேன். அவரும் டிஎம்கே. ஆனால் பரம்பரைகள் வேறு இருந்தாலும் கூட கட்சி வந்து அதுதான் ஒரே கட்சியாக தான். அதில் அந்த திமுகவை முன்னிலைப்படுத்திய இந்த படத்துக்கு என்னுடைய டைரக்டர் ரஞ்சித் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்து கொள்கிறேன். ஏன்னா திமுகவை முன்னே இதான் உண்மை தானேங்க, இது இது உண்மையை வந்து யாரும் மறைக்கலை, நீங்கள் மறைக்காமல் போட்டிருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக அதை நான் பார்த்தேன், படம் இதில் பார்த்தேன், பார்த்துருக்கேன் சேனலில். ரொம்ப வரவேற்பு தக்க ஒரு செயல். சும்மா ஒருத்தனை ஏ நீ அடிக்கூடாது மேலே ஏறும்போது அடிக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவர் வந்து நான் இப்படி நான் அப்படி அப்படின்னா அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. அது மாதிரி அவர் வந்து இந்த கமெண்ட் ஒன்று சொல்லியிருக்கிறாரு, ஏதோ பண்ணியிருக்கிறாரு, எம்ஜிஆரை பற்றி இழிவாக பேசியிருக்காங்க. அப்படி ஒன்றையாக எம்ஜிஆர்லாம் இழிவுப்படுத்தின மாதிரி தெரியும். எம்ஜிஆரை யாருமே இழிவுப்படுத்த மாட்டாங்க, பெரிய தலைவர்கள் அவங்க பண்ண மாட்டாங்க. என்னென்னா திமுக அதனுடைய வரலாறு, திமுக உண்மையிலேயே வந்து திமுகவில் இருந்தவங்க தான் குத்துச்சண்டை வீரர்களாக இவங்க இவ்வளோ பேர் புகழ்பெற்று இருந்திருக்கிறாங்க. அந்த மிசா காலத்தில் வந்து எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ணும்போது கூட தைரியமாக போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணும்போது இது நடக்கட்டங்க, இது நடக்கணும், இந்த சண்டை முடிஞ்ச பிறகு இன்றைக்கி என்ன எங்கே வேணாலும் கூட்டு போயா நான் வரேன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் நடந்த உண்மை. இதை வந்து அவர் பொறுத்துக்க முடியாமல் எதையாவது ஒன்று சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கருத்து சொல்லியிருக்கிறாரு. அந்த கருத்தெல்லாம் நியாயமான கருத்து இல்லை. அவர் ஜெயக்குமார் சொன்னது வந்து சொன்ன எதையாவது வர அவருக்கு எதாவது ஒன்று சொல்லணும் இல்லையா, அவருக்கு மைக் கடிச்சா போதும், எதையாவது ஒரு கருத்து சொல்லிட்டு அவர் பாட்டில் போயிட்டே இருப்பார், அவ்வளோதான். ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் திரு கே ஜி சண்முகம் சாரை வந்து ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காரு, அதாவது நாங்கள் தான் வந்து சார்பட்டா பரம்பரையை மொத்தமாக ஒழிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி. அவர் வந்து இடைப்ப நாயக்கர் பரம்பரையை சார்ந்தவராகவும் எங்களுக்கு வந்து ஒரு தகவல். ஸோ இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இது வந்து தவறான தகவல். அது அதாவது அவர் ஒரு அவர் ஒரு பிரிவை சார்ந்தவர், இடைப்ப நாயக்கர் பரம்பரை சார்ந்தவர், ரைட், ஓகே. சார்பட்டா பரம்பரையை வந்து அவர் தான் அழிச்சிட்டேன், இதோடு ஒழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறது வந்து அதெல்லாம் வந்து நியாயமான வார்த்தையாக அது கிடையாது, அது தவறு, சொல்லக்கூடாது. அது மாதிரிலாம் சார்பட்டா பரம்பரையில் நான் யாருமே இல்லையா? இப்போ கூட நீங்கள் சண்டை இப்போ நடக்கலைங்க, சண்டை வந்து இப்போ நடக்கலை, யாரும் வந்து அது ஏற்பாடு பண்ணலை. சண்டை ஏற்பாடு பண்ணட்டும், சார்பட்டா பரம்பரையிலேருந்து எவ்வளோ சிங்கம் வெளியே வருதுன்னு பார்க்கட்டும், வரும், வருவாங்க. சண்டை நடக்காத போது யாரும் வரலை, யாரும் வெளியில் வந்து தெரியல. இப்போ பாருங்கள், சார்பட்டா பரம்பரைலாம் கில்லடிலாம் இருந்துருக்கலாங்க. நம்ம எங்கள் திமுகவை சேர்ந்த ஏழுமலை நாயக்கர் ராயபுரம் மன்னன் சண்டைனா அப்படி போடுவார். நான் கேபிபி சாமி அவர் வந்து டிஎம்கே அவரை வந்து ஃபஸ்ட் கிளாஸ் சண்டை போடுறவங்க. ஸோ எல்லாமே அந்த மாதிரிலாம் சார்பட்டான்றதெல்லாம் அழியலை. இப்போ அவர் புள்ள இருக்கிறான், அவர் பிள்ளை இப்போ ப்ராக்டிஸ் எடுத்துகிட்ருக்கான், சாமி பையன் வந்து ப்ராக்டிஸ் எடுத்துகிட்ருக்கான். ஸோ சார்பட்டா போகிற மாதிரி அங்கே போச்சுன்னு சொல்கிறது வந்து அது எப்படி நீங்கள் அழிச்சிங்கன்னு சொல்லுங்கள், எப்படி முறையாது? அந்த மாதிரிலாம் தயவுசு சொல்லாதீங்க அண்ணன், நீங்கள் பெரியவர், ஒரு ஒரு சமூகத்தை ஒரு பரம்பரையே வந்து நீங்கள் அழிச்சிட்டிங்களா? நிற்கிறேன் இப்போ நான், நான் தான் சார்பட்டாக்காரன், அந்த தைரியமாக அதை பேட்டி கொடுக்குறேன், அதை வரேன் நான் பேசுகிறேன். அப்போ எப்படி அங்கே போச்சு? அங்கே போச்சுன்னா அதோடு யாருமே அதில் வெளியே வராமல் இருக்கணும். இப்போ இதுக்கண்டி நீங்கள் சண்டை நீங்கள் ஏற்பாடு பண்ணிங்கன்னா உங்கள் ஆளுங்க மேலே எங்கள் ஆளுங்க சண்டை போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க, அதுதான் உண்மை. அப்போ தெரியும் அங்கே போச்சா இல்லை வந்து அழிய நீங்கள் அழிச்சிட்டிங்களான்றது வந்து அன்றைக்கி வந்து அன்றைக்கி தெரியும், அந்த சண்டை போடும் போது தெரியும். அது வந்து தவறான ஒரு செய்தி அவர் சொல்லியிருக்கிறார், அது ரொம்ப வருத்தமாக இருக்குது எங்களுக்கெல்லாம், எங்களை போன்ற பாக்ஸருங்களை. சார்பட்டா பரம்பரைகளுக்கு இன்னும் இருக்காங்க, ஃபுல்லாக எவ்வளோ பேர் இருக்காங்க, இன்னும் பயிற்சி நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ நடந்துட்டு வெளியூர்லாம் போய் சண்டை போடுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து தவறான தகவல் அவர் சொல்லியிருக்கிறார். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சார், அதாவது வெள்ளக்காரங்க தான் நம்ம நாட்டுக்கு வந்து பாக்ஸிங் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இவ்வளோ ஒரு ஃபேமஸாக இருந்த ஒரு சண்டை எந்த ஒரு காரணத்தினால நடுவில் ஒரு ரெண்டு ஜென்ரேஷன் கேப்பு மாதிரி ஆயிடுச்சு, எதனால சார் அது? அதாவது நல்ல கேள்வி கேட்டீங்க நீங்கள். இந்த சமுதாய சீரழிவுன்னு ஒன்று இருக்குது, சமுதாயத்தில் சீரழிவு. எப்படின்னா இந்த மது இருக்குது பார்த்தீங்களா, இந்த மதுக்கு அடிமையானவனை ரொம்ப அருமையாக ரஞ்சித் காட்டியிருக்கிறார். நம்ம ஹீரோ ஃபைட் பண்ண விட்டார் பாருங்கள், அவருக்கு நடுவில் கொஞ்சம் மது அரைஞ்சி தான் அடி வாங்கிட்டு மண்டையெல்லாம் உடச்சின்னு வீட்டுக்கு வருவார். ஸோ அது வந்து ஏன் காரணம் அப்படின்னு சொன்னால், நல்லா ஃபைட் பண்ணுறவங்க அந்த மதுவில் கொஞ்சம் அடிமையாகி அவங்க தன்னையே தானையே வந்து உயிரை மாச்சிக்கிற அளவுக்கு சண்டை போட முடியாத அளவுக்கு அது ஒரு பெரிய காரணமாக பாக்ஸர்கள் வந்து வேகமாக அதில் போயிட்டாங்க. அதில் போனதுனால அது வந்து கொஞ்சம் தடப்பட்டது என்னமோ உண்மை தான். அது வந்து ரொம்ப அருமையாக அதை வந்து இப்போ காட்டியிருக்காரு. ஸோ அதே மாதிரி ரஞ்சித் இன்னொன்று காட்டியிருப்பார், அம்மா வந்து வேணாம் சொல்லுவாங்க, ஏன்னா அவங்க வீட்டுக்காரர் வந்து
அந்த ஃபைட் பண்ணும்போது இறந்து போயிட்டார். அந்த ஃபைட்டு வெஞ்சன்ஸை வச்சு அடித்து வெட்டி கொண்டுட்டாங்க. ஸோ அதை கொலை பண்ணதுனால என்ன சார், நான் தன் பிள்ளைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தன் பிள்ளைய வந்து வேணா நீ சண்டை போடாதரான்னு. ஆனால் பையனுக்கு என்னென்னா எங்கள் அப்பாவை அடித்து சாவடிச்சிட்டானுங்களேன்ற ஒரு வெறி அவருக்கு வருது. அவருக்கு வந்து நம்ம சண்டை போடணுன்ற ஒரு எண்ணம் வருது. உண்மையிலே சில வீடுங்களில் வந்து அவங்க தாய் தோப்பம் வந்து போகாது அப்படின்வாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேங்க, என்னையை பொறுத்துங்க, எங்கள் அப்பா என்னை காலையிலே ரெடி பண்ணுவார். சாப்பாடெலாம் கொடுத்து எப்படிலாம் என்னென்ன பண்ணுமோ தயாரெலாம் பண்ணி மத்தியானம் ரெடி ஆகிடுப்பா, ஒரு மணிக்கெலாம் நம்ம கிளம்பணும்னு சொல்லி எங்கள் அப்பா பண்ணி எங்கள் அம்மா என்னை ஆழம் காசி ஆழத்தெல்லாம் காட்டி அனுப்புவாங்க. ஜெயிச்சு வாடான்னு சொல்லி எங்களை குங்குளம் வச்சு அனுப்புவாங்க. அதை மாதிரியான எங்கள் குடும்பம், ஏன்னா எங்கள் அப்பா அதில் இருந்ததுனால தைரியமாக என் பையன் ஜெயிச்சுருவான், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவுக்கு சொல்லிட்டு எங்கள் அப்பா கூட்டு போவார். ஸோ அதே மாதிரி நான் ஜெயிச்சுட்டு வந்தோம்னா நூற்றுக்கணக்கான பேர் என் கூட பேண்டுங்கெல்லாம் வச்சு கூப்பிட்டு வருவாங்க. வந்தவுடனே இங்கே மேலே கீழெல்லாம் டம்ம மேலங்களெல்லாம் அடிச்சு ரொம்ப பிரமாதமாக அந்த மாதிரி குடும்பமும் உண்டு. அதுதான் ரொம்ப படத்தில் நல்லா காமிச்சிருக்காங்க. அது உண்மை சொன்னது வந்து இந்த வீடு தான் இல்லையா நீங்கள்? ஆமாம், அது அந்த வீடு தான். நாங்கள் இங்கே கிட்டத்தட்ட எங்கள் நாலாவது தலைமுறை. இப்போ நாங்கள் அஞ்சாவது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறாவது தலைமுறை. ஒரே தெருவில் சோலைப்பந்தரில் தான் நான் இருக்கிறேன். எங்கள் அப்பாவுக்கு அப்பாவுக்கு அப்பா, அப்புறம் நாங்கள் இருக்கோம், என் பிள்ளைங்க, இப்போ எங்கள் பேர பிள்ளைங்க வந்துருக்கு. எல்லாருக்குமே அந்த என் பசங்க ரெண்டு பசங்க இருக்கானுங்க, அவனுங்க சண்டை போடுவானுங்க. என் தம்பி இருக்கானுங்க, என் தம்பி இப்போ ஒரு மூணு பேர் இருக்கான், மூணு பேரும் பாக்ஸிங் பண்ணுவானுங்க. அவனுங்க பிள்ளைங்களாம் என் தம்பி பசங்களாம் அதில் ட்ரைனிங் எடுத்துருக்கானுங்க. ஸோ அதை மாதிரி ஒரு குடும்பமாக அந்த பாக்ஸிங்லாம் பெரியப்பா பண்ணார். அதெல்லாம் அழியலைங்க. ஒன்றும் அவங்க என்ன பண்ணிட்டான், எங்கள் பசங்களே நான் ஒருத்தனை விடுறேன் மேடையில், நான் மேடையில் விடுறேன், சார்பட்டு அழிஞ்சு போச்சா என்னன்றதை நம்ம பார்க்கலாம். அது அதை ஒன்றும் அந்த ஏஜுக்கு உண்டான வரசொல்லோ ஜதை ஜோடி வரும்போது சார்பட்டா பரமில்ல எங்கள் குடும்பத்திலே நான் ஒருத்தனை நான் ஃபைட் பண்ணேன், நான் ஏற்றுறேன், நான் மேடை ஏற்றுறேன். அப்போ வந்து அந்த சார்பட்டு அழிஞ்சிச்சா இருக்கான்றதை அன்றைக்கி மக்கள் பார்க்கட்டும். சூப்பர் சார். ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக எங்களுடைய கேள்விகளுக்கு நீங்கள் பொறுமையாக பதில் கொடுத்தீங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பழைய நினைவுகளை ஞாபகப்படுத்தி சொல்லியிருக்கீங்க. சார்பட்டா பரம்பரை வந்து இன்னொரு வாட்டியும் முளைக்கிறதுக்கு உங்கள் மூலயமா நான்ஸ்டாப் நியூஸ் மூலயமா இன்னொரு வாய்ப்பு அமையும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இந்த நேர்காணலுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்த உங்களுக்கு, அதாவது ஒத்துக்கிட்டதுக்காக உங்களுக்கு பெரிய நன்றியை சொல்கிறோம். ஸோ நீங்கள் மக்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை சொன்னால் எங்களுக்கு பெருமையாக இருக்கும். அதே போலவே இந்த சார்பட்டா பரம்பரை என்று சொல்லுகின்ற பொழுது இப்போ நம்ம ரொம்ப வேகமாக அது போயிட்டுருக்கு. ஆகவே என்னையும் அதை கண்டுபிடிச்சி மக்களுக்கு நல்ல செய்திகளை வந்து நீங்கள் தெரிவிக்கணுன்ற ஒரு நல்ல உணர்வோடு எனக்கு இந்த வாய்ப்பை நீங்கள் அளிச்சிருக்கீங்க. ஆகவே சார்பட்டா பரம்பரை சார்ந்தவர்களுக்கு கூட ஒரு பெரிய உற்சாகத்தை இப்போது கொடுக்கக்கூடிய அளவிற்கு என்னுடைய செய்திகளை நான் வந்து சொல்வதற்காக நீங்கள் எனக்கு இந்த பெரிய வாய்ப்பை அளித்திருக்கிறீங்க. ஆகவே உங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் எங்களை உருவாக்கிய ஆசிரியர்களுக்கு எங்களுடைய வணக்கத்தை நான் இந்த தொலைக்காட்சி மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க அவர்களுடைய புகழ்.